மணிமேகலை நான் குக்வித் கோமாலி இனிமே போக மாட்டேன் அந்த ஒரு நிகழ்ச்சியிலேருந்து விளையிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கருத்துக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா அப்பா மணிமேகலை பிரியங்கா ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே தான் இருந்தாங்க இத தொடர்ந்து மணிமேகலை வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டாக முக்கியம் அதனால அந்த ஷோலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு குரேஷி வந்து சில கருத்துக்கள்லாம் போட்டுருந்தாரு ஆல் த பெஸ்ட் இனிமேல் நீங்க எதுக்கு போனாலும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அந்த பதிவு உடனே நிக்கிட்டார் அதை ஏன் நிக்கினேன் அப்படிங்கிறதுக்கான பதிலும் வந்து அவர் சொல்லியிருந்தார் நான் வந்து இந்த மாதிரி போட்டதுக்கு மணிமேகல் எனக்கு ரிப்ளையும் பண்ணல லைக்கும் பண்ணல அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து நீ பிரியங்காவோட தானே நீ பிரியங்காவோட அது தானே இது தானே அப்படிங்கிற மாதிரி ஜால்ரா தானே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த கமெண்ட்டை வந்து நான் நீக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தாங்க இப்படியே போச்சு நல்ல நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா பிரியங்காக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதுல வந்து ஷகிலாவாக இருக்கட்டும் அதே மாதிரி அமீர் பாவ்னி இந்த மாதிரி நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் சுனிதா கூட இப்போ ரீசெண்டாக வந்து பிரியங்கா வேலை எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் வச்சு செஞ்ச மாதிரி மணிமேகலை வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கூடவே இருக்கிறவங்கள தான் வந்து நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் காருக்குள்ளே வந்து சொம்பு எடுத்து கொடுக்குறாரு ஹுசைன் வந்து மணிமேகலைக்கு அப்போ உடனே சொம்புக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொம்பு தூக்கி போடுறாங்க மணிமேகலை காருக்குள்ளே பின்னாடி ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய கருத்துக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைஷி தாக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க மணிமேகலை வந்து நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணதில் என்னோட பெத்த தாய்க்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என் மம்மிக்கே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மம்மிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஷகிலாவுமே வந்து தாக்கியிருந்தாங்க ஏன்னா ரீசெண்டா வந்து ஷகிலா பேசியிருந்தாங்க ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அப்படின்னு மணிமேகலையை பற்றி வந்து பேசியிருந்தாங்க என்னென்னமோ பேசியிருக்காங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஷகிலாவே ஒரு காட்டு காட்டி விட்டுருந்தாங்க மணிமேகலை அதே போல் ஃபோனை பார்த்து பார்த்து ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவையுமே வச்சு செஞ்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற விதமாக நிறைய பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷோலேருந்து நீங்கள் வந்துட்டிங்க அதுலேருந்து உங்கள் மேலே எங்களுக்குமே மரியாதை வந்து கூடுச்சு பட் தொடர்ந்து அவங்கள தாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்க மரியாதை எங்களுக்கு வரைய ஆரம்பிச்சிருச்சு ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலையை வந்து இருக்காங்க இப்போ குரேஷி வந்து இதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் அதில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் ஷேர் பண்ணிருக்காரு அதில் கரண் அஜித் ரெண்டு பேரும் ஒரு படத்தில் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்து போட்டிருக்காரு என்னோட சுதந்திரம் அப்படிங்கறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் அதையும் தாண்டி போகாது அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு குரேஷி அவர் தான் தாக்கி பேசியிருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சு சோ அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு மணிமேகலை இப்ப ரீசெண்டா போடுற வீடியோஸ் எல்லாருமே வந்து ஏன் இப்படி பண்றீங்க மணிமேகலை அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து கருத்துக்கள் என்ன பிரியங்கா மணிமேகலை இந்த சண்டை வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ